அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன் நியூஸ் ஆர்பி ப்ரிப்பரேஷன் நம்ம வந்து குரூப் ஃபோருக்கு ஃப்ரீயாக கிளாஸஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பகுதியின்னு சொல்லக்கூடிய தமிழ் அருணர்களும் தமிழ் தொண்டும் அதில் மரபு கவிஞர்களில் வரக்கூடிய சுரதாவை பற்றி நம்ம இந்த வழியில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து முடியரசன் மானிதாசன் அவனை பற்றி ரெண்டு பேரை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து நம்ம சுரதா பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இவரை பற்றி முக்கியமான கேள்விகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுலேருந்து ஒரு கேள்வி கேட்க சான்சஸ் அதிகம் இருக்குது ஸோ வீடியோஸ்க்கு பிப்பிட்னா கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு பார்த்து புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஸோ வாங்க சுரதா பற்றி பார்க்கலாம் முதல்ல இவரை பற்றிய வாழ்க்கை குறிப்பு கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் என்னென்ன பார்க்கலாமா ஸோ சுரதாவோடைய இயற்பெயர் அப்படிங்க பார்க்கணும் ராச கோபாலன் தான் பார்த்தீங்க அப்படின்னா சுரதாவினுடைய இயற்பெயர் என்ன பெயரு ராச கோபாலன் இது ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அடுத்து இவர் பிறந்த ஊர் கொடுத்துருக்குறாங்க தஞ்சை மாவட்டம் பழையனூர் அதான் பார்த்தீங்கன்னா சுரதா பிறந்த ஊர் அவருடைய பெற்றோர் பெயர் கொடுத்துருக்குறாங்க திருவேங்கடம் செண்பகம் அம்மையார் இதான் பார்த்தீங்கன்னா சுரதாவினுடைய அம்மா அப்பா இவர் பிறந்த நாள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இருபத்தி மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா பிறந்திருக்கிறாரு எப்போ நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி உடன் பிறந்தவர் அதாவது தம்பியா அண்ணனான் சாரி அக்கா கொடுத்துருக்காங்க ஓகே உடன் பிறந்தவர் அக்கா வேதவள்ளி சுப்போ சுரதாவினுடைய அக்கா பேர் கேட்டிங்க அப்படின்னா வேதவள்ளி மனைவி பேர் பார்த்தீங்கன்னா சுலோச்சனா மகன் கவினர் கல்லாடன் இவர் தான் பார்த்தீங்கன்னா சுரதாவினுடைய மகன் யார் கவினர் கல்லாடன் இலக்கணம் கட்டுறது பார்த்தீங்கன்னா சீர்காழி அருணாச்சல தேசிகர் இவர் தான் இவரது தான் பார்த்தீங்கன்னா சுரதா வந்து இலக்கணத்தை கற்றுருக்காரு சுரதா ஓமை கவினர் அழைக்கப்படக்கூடியவர் யாரு சுரதா இவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த சீர்காழி அருணாச்சல தேசிகர் தான் இவருக்கு இலக்கணத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு ஸோ இப்ப இவருடைய வாழ்க்கை குறிப்பு பத்தி முக்கியமானது பாத்தீங்கன்னா இயர் பேர் தெரிஞ்சுக்கணும் என்னது ராசகோபாலன் இவர் பிறந்த ஊர் தஞ்சை மாவட்டம் பழையனூர் பெற்றோர்கள் திருவேங்கடம் செண்பகம் அம்மையார் இவருடைய அக்கா பெயர் வேதவல்லி மனைவி பெயர் சுலோச்சனா மகன் கவினர் கல்லாடன் இவர் இலக்கணம் பெற்றது யார் என்னன்னு கேட்டிங்கன்னா சீர்காழி அருணாச்சல தேசியர் இதான் பாத்தீங்கன்னா இவரை பத்தி முக்கியமான வாழ்க்கை குறிப்பு இதை தவிர வேற எதுவும் இல்ல ஸ்கூல் புக்களை கொடுத்துருக்க மாட்டாங்க அடுத்து இவருடைய சிறப்பு பெயர்கள் கொடுத்துருக்காங்க யாருக்கு சுரதாவுக்கு என்னெல்லாம் பாத்திரலாமா ஊமை கவிஞர் கவினர் திலகம் தன்மான கவினர் கலை மாமணி கவி மன்னர் இப்படி ஒரு ஐந்து பேர் பார்த்திங்கன்னா இவருக்கு இருக்குது ஸோ இந்த ஐந்து பேரையும் ஒவ்வொரு ஆள் வழங்கியிருக்காங்க யாருக்கு சூரதாவுக்கு அது யாரும் இப்போ பார்த்துடலாமா ஸோ அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி பார்த்தீங்கன்னா ஊமை கவினர் என்று அழைக்கப்படக்கூடிய கவிஞர் யாருன்னா கேட்குறாங்க அந்த ஓமை கவினர் அப்படிங்கிற பட்டத்தை சுரதாவுக்கு வழங்கியவர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா ஜெக சிற்பியன் இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா சுரதாவுக்கு ஓமை கவிஞர் அப்படிங்கிற பெயரை வழங்கியிருப்பார் யாரு ஜெக சிற்பியன் அடுத்து கவினர் திலகம் அப்படிங்கிற பெயரை சேலம் கவிஞர் மன்றம் சார்பாக வழங்கியிருப்பாங்க ஒரு தனி ஆள் வழங்கலை ஒரு மன்றம் அதாவது ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வழங்கியிருக்குது என்ன பேரு கவினர் திலகம் அடுத்து தன்மான கவினர் அப்படிங்கிற பட்டத்தை மூவேந்தர் தமிழ் மன்றம் அப்படிங்கிற அமைப்பு வழங்கியிருக்கு யாருக்கு சுரதாவுக்கு அடுத்து கலை மாமணி அப்படிங்கிற அந்த பெயரை தமிழக இயலிசை சாரி இயலிசை நாடக மன்றம் அப்படிங்கிற அமைப்பு வழங்கியிருக்கு சுரதாவுக்கு கவி மன்னர் அப்படிங்கிற பட்டத்தை நம்ம கலைஞர் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சுரதாவுக்கு வழங்கியிருக்கிறாரு என்ன பெயர் கவி மன்னர் இந்த கொஸ்டின் கேட்க சான்சஸ் அதிகம் நல்லா நினைச்சுக்கோங்க சுரதாவுக்கு கவி மன்னர் அப்படிங்கிற பட்ட பேரை வழங்கியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கலைஞர் கருணாநிதி ஓமை கவிஞர் அப்படிங்கிற பேரை வழங்கியவர் யாருன்னு கேட்டா ஜெகசிற்பியன் இந்த ரெண்டு மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மறந்துடக்கூடாது அடுத்து இவருடைய படைப்புகள் அதாவது நூல்கள் கொடுத்துருக்குறாங்க ஓ நம்ம பார்க்கலாம் தேன்மலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நூல் யார் ஏற்றியது சுரதா ஏற்றியது இது பார்த்திங்கன்னா ஒரு கவிதை தொகுதி தமிழக வளர்ச்சி கல கழக சார்பாக பரிசு பெற்றிருக்கும் எந்த ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அப்படின்னா இந்த பரிசை கொடுத்துருப்பாங்க எந்த நூலுக்காக தேன்மலை அப்படிங்கிற நூலுக்காக சுரதாவுக்கு கொடுத்துருப்பாங்க அடுத்து அமுதும் தேனும் அப்படிங்குறது ஒரு முக்கியமான நூல் அது எந்த ஆண்டு வெளியிடப்பட்டதுன்னு கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருப்பாங்க உதட்டில் உதடு அப்படிங்கிறது ஒரு படைப்பு எச்சில் இரவு எப்போதும் இருப்பவர்கள் கலைஞரை பற்றிய ஊமை கவிஞர் அப்படிங்கிற நூலையும் எழுச்சிருக்கிறாரு சாவின் முத்தம் இது முக்கியமான நூல் சுரதா இயற்றிய முதல் நூல் எதுன்னு கேட்டால் இந்த சாவின் முத்தம் தான் என்னது சுரதா இயற்றிய முதல் நூல் என்ன நூல் சாவின் முத்தம் அடுத்து சிக்கனம் சிரிப்பின் நிழல் இது பார்த்தீங்கன்னா சுரதா இயற்றிய முதல் கவிதை என்ன நிழல் சிரிப்பு சாரி சிரிப்பின் நிழல் அடுத்து சிறந்த சொற்பொழிவுகள் சுரதாவின் கவிதைகள் சுவரும் சுண்ணாம்பும் தமிழ் சொல்லாக்கம் துறைமுகம் தொடாத வாலிபம் நெஞ்சில் நிறுத்துங்கள் நெய்தல் நீர் பட்டத்தரசி பாரதிதாசன் பரம்பரை பாவேந்தரின் காலமேகம் புகழ் மாலை மங்கையர்கரசி முன்னும் பின்னும் வார்த்தை வாசல் வினாக்களும் சுரதாவின் விடைகளும் வெட்டு வெளிச்சம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் இயற்றிய முக்கியமான ஒரு படைப்புகள் அடுத்து பார்த்தீங்கன்னா சுரதா ஏற்றிய ஒரு கட்டுரை கொடுத்துருக்குறாங்க முன்னும் பின்னும் அப்படிங்கிற கட்டுரையும் பார்த்தீங்க அப்படின்னா சுரதா ஏற்றிருக்கிறாரு என்ன கட்டுரை முன்னும் பின்னும் அடுத்து சுரதா நடத்திய முக்கியமான இதழ்கள் கொடுத்துருக்குறாங்க காவியம் இலக்கியம் ஊர்வலம் சுரதா விண்மீன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நடத்திய இதழ்கள் இதில் காவியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதல் கவிதை இதழ் இது ஒரு வார இதழ்னு சொல்லியிருக்கிறாங்க அவர் சுரதா நடத்திய ஒரு கவிதை இதழ் எதுன்னு கேட்டால் காவியம் இதுதான் பார்த்திங்கன்னா இது ஒரு வார இதழ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் வார வாரம் வெளியேறக்கூடிய மேகசின் அடுத்து இலக்கியம் எங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மாத இதழ் அதாவது மந்த்லி மேகசின் ஊர்வலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மாத இதழ் தான் மன்த்லி மேகசின் தான் அடுத்து சுரதா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மாத இதழ் தான் விண்மீன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வார மாத தான் ஸோ காவியம் அப்படிங்கிறது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி மேகசின் மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா இவர் நடத்தியது மாத இதழ் மந்த்லி மேகசின் தான் நடத்திருக்காரு ஸோ காவியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கவிதை இதழ் அதை நான் நான் வச்சுக்கோங்க அடுத்து இவர் பற்றி முக்கியமான குறிப்பு கொடுத்துருக்குறாங்க பாரதிதாசனுக்கு தாசனாக விளங்கியதால் சுப்புரத்தின தாசன் என்பதை சுரதா என கொண்டார் இந்த சுரதா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் அதுக்கு எப்படி எதுக்காக அந்த பெயர் வச்சுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா பாரதிதாசனுக்கு தாசனாக அதாவது மாணவராக மாணவராக விளங்கியதால் இவரோட பேரை பார்த்திங்க அப்படின்னா சுப்புரத்தின தாசன் அப்படிங்கிறத அதை சுருக்கி ர தா அப்படின்னு மாற்றிக்கிட்டாராம் ஓகேங்களா அடுத்து ஒரு பற்றி முக்கியமான சிறப்புகள் கொடுத்துருக்குறாங்க சிறப்புகள் ஒன்றாக படிக்கலாம் கேளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் தமிழக அரசு கலை மாமணி என்ற விருது வழங்கி சிறப்பித்தது எப்போ வழங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் சுரதாவுக்கு கலைமாமணி பட்டத்தை வழங்கியிருக்காங்க தமிழக அரசின் முதல் பாவேந்தர் நினைவு பரிசு பெற்றவர் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அதாவது பாவேந்தர் பரிசு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்குறாங்க அப்படி முதல் முதல்ல வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அது யாருக்கு தான் கொடுத்துருக்குறாங்க சுரதாவுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்போது தமிழக அரசின் முதல் பாவேந்தர் பரிசு பெற்றவர் யாருன்னு கேட்டால் யார் தான் ராசகோபாலன் இயற்பெயர் சுப்புரத்தினதாசநாத சுருக்கம் தான் சுரதா வேறு ராமசாமி மற்றொரு பாரதி பிறந்து விட்டான் அப்படின்னு பாராட்டியிருக்காரு யாரை சுரதாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் சுரதாவின் கவிதை பணிகளை பாராட்டி குன்றக்குடி அடிகளார் தலைமையில் நடந்த விழாவில் கவியரசர் பட்டம் வழங்கப்பட்டது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஸோ அதாவது அந்த சுரதாவினுடைய பணிகளை பாராட்டி ஒரு மாநாடு நடந்திருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா குன்றக்குடி அடிகளார் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவியரசர் பட்டம் அப்படிங்கிற கொடுத்துருக்குறாங்க யாருக்கு சுரதாவுக்கு ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் பற்றி மேற்கோள் பாடல்கள் கொடுத்துருக்குறாங்க தண்ணீரின் இயப்பம்தான் அலைகள் தடை நடையே அவர் எழுத்தில் இல்லை வாழை தண்டுக்கோ தடுக்கின்ற கணுக்கள் உண்டு படுக்க வைத்த வினாக்குறி போல் மீசை வைத்த பாண்டியர்கள் வரலாற்று பேரழகி ஆதிமந்தி எதுகை வரல் போல் அடுத்து வந்தாள் அத்தி என்பானோ மோனையை போல் முன்னே வந்தான் அது ஒரு ஓமை கவினர் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஓகேவா இது ஒரு ஓமை கவினர் எதுக்குனாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓமையை எடுத்து கூறுவார் ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இது பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இல்லாத ஒரு சில டீட்டெயில் இதில் இருக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து என்னது ஸ்கூல் புக்கில் இல்லை கண்டென்ட்ஸ் ஓகேவா ஸ்கூல் புக்கில் பார்த்திங்கன்னா ஏழாம் வகுப்பில் முதல் பருவத்தில் காடு அப்படிங்கிற பாடலில் சுரதா எழுதி கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் உள்ள சொல்லும் பொருளை கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஈன்று அப்படின்னா தந்து கழுத்திட அப்படின்னா மகிழ்ந்திட கொம்பு அப்படின்னா கிளை நச்சரவம் அப்படின்னா விடமுள்ள பாம்பு அதிமதுரம் அப்படின்னா மிகுந்த சுவை விடுதி அப்படின்னா தங்கும் இடம் தீபம் அப்படின்னா ஒளி இது பார்த்தீங்கன்னா சுரதா அந்த இயற்கையை காடு பாடல் கொடுக்கக்கூடிய ஸ்கூல் புக்கில் உள்ள டீட்டெயில்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா சரியான விடை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்களே அதை பார்க்கலாம் வாழை கன்றை ஈன்றது சரியான விடை கீழே இருக்கு பாருங்க இதுதான் சரியான விடை ஓகேவா அடுத்து காடெல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது காடு கூட்டல் எல்லாம் கிழங்கு எடுக்கும் என்பதை சேர்த்தெழுது கிடைப்பது கிழங்கு எடுக்கும் ராசகோபாலன் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் யார் சுரதா ஓமை கவிஞர் என்ற என்று அழைக்கப்படக்கூடிய கவிஞர் யார் சூரதா அதை வழங்கியவர் யார் ஜெகசிற்பியன் அது தெரிஞ்சுக்கணும் தேன்மலை துறைமுகம் அமுதும் தேனும் முதலிய நூல்களை படைத்த கவினர் சூரதா கார்த்திகை விளக்குகள் போன்று இருந்தவை டேஸ் மலர்கள் டேஸ் குயில் கூமடி பாடலடியில் இடம்பெறும் தகுந்த சொல்லால் நிரப்புக பூங்குயில் கூமடி அப்படிங்கிறது வரணும் புது நடை போட்டது எது யானை அந்த பாடலில் இருக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மோடை சொற்கள் கொடுத்துருக்குறாங்க எதுக்கு சொற்கள் கொடுத்துருக்குறாங்க ஈபி சொற்கள் எனக்கு கடைசி இருக்கக்கூடியது ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பொறுத்துக்கு அதிமதுரம் மகிழ்ந்திட கழுத்திட மிகுந்த சுவை கொம்பு இது பார்த்திங்கன்னா இதுக்கு சரியான அதிமதுரம் என்னது மிகுந்த சுவை கழுத்திட மகிழ்ந்திட கொம்பு கிளை ஈன்று தந்து இதான் பார்த்திங்கன்னா எனது இது அடுத்து மயில்கள் பார்த்திங்க அப்படின்னா என்னதான் நடனமாடும் பன்றிகள் பார்த்திங்க அப்படின்னா கிழங்குகளை தோண்டி உண்ணும் பாம்புகள் பார்த்திங்கன்னா கலக்கமடையும் யானைகள் பார்த்திங்கன்னா புதிய நடை போடும் அடுத்து கோடிக்கடகம் நிரம்ப டேஷ் டேஷ் நமக்கு எப்போதும் காட்சிக்கு இன்பம் தரும் காடும் கடலும் ஊமைகளை பயன்படுத்தி கவிதை எழுதுவில் வல்லவர் சுரதா காடு என்னும் கவிதை அமைந்துள்ள நூல் பார்த்தீங்கன்னா சுரதாவின் கவிதைகள் சுரதாவின் கவிதைகள் என்ற நூலில் காடு என்னும் கவிதை அமைந்த பகுதி இயற்கை எழில் காடு என்ற கவிதை அமைந்த பா வகை பார்த்தீங்கன்னா கிளிக்கின்னி என்னது கிளிக்கின்னு என்னது இரண்டடி அடி ஓகே கன்னி அப்படிங்கிறது இரண்டடியில் படக்கூடியது அடுத்து நரிக்கூட்டம் டேஸ் ஊலையிடும் அடுத்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பில் இருக்க ஒரு ஒரு பாடல் வரிகள் இதில் வெற்றி பெற அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க இது பார்த்திங்கன்னா சுரதா இயற்றியது அதில் உள்ள முக்கியமான கேள்விகள் பார்த்துடலாம் மக்கள் பேசும் எளிய சொற்கள் தொடர்களாக அமைவது உரைநடை சிறந்த படைப்புகள் உருவாக பெரும் துணையாக இருப்பது பார்த்திங்கன்னா கல்வி அடியின் கீழே அடியிருந்தால் வருவது தொடை இரண்டு சீரின் இடைவெளியில் வருவது தலை எதுகை மூனை இல்லாமல் அடியளவு அருந்திடாமல் வருவது உரைநடை வெள்ளைப்பாட்டின் இறுதி சீர் தருவது காசு முன்னார் போல் கற்று வந்தால் உள்ளத்தில் விளைவது அறம் பொருள் சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன் கூற்று ஒன்று பழுத்திருந்தால் சார் வரும் வயலில் தண்ணீர் பாய்ந்திருந்தால் ஏர் வரும் கூற்று இரண்டு அடியின் கீழ் அடியிருந்தால் தொடை வரும் இது பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டும் சரி கூற்று ஒன்று எதுகை மோனை சேர்க்காமல் அடியளவை அருந்திடாமல் வளர்கின்ற வடிவம்தான் வசனம் காரணம் எளிய மக்கள் பேசும் எளிய சொற்கள் தொடர்பாக அமைவதே உரைநடை இது சரியான பார்த்தீங்கன்னா கூற்று சரி காரணம் சரி ரெண்டுமே சரியாக தான் இருக்கும் அடுத்து கூற்று ஒன்று எழுத்தண்ணி போல் கற்று வந்தால் ஆரம்பொருள் உள்ளத்தில் விளையும் கூற்று இரண்டு தேமாவுக்கும் புளிமாவுக்கும் மரத்தில் காய்க்கும் சிறுகளிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும் கூற்று ரெண்டுமே சரியாக தான் இருக்குது இருக்குது அடுத்து சரியான விடையைத் தேர்க சரியானது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் இ யாப்பிள் வந்தடங்கும் வார்த்தைகளை செய்யுள்ள இதான் பார்த்தீங்கன்னா சரியான கூற்று அடுத்து சரியான எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு லாஸ்ட்டு பாருங்கள் ஆப்ஷன் இ இதுதான் சரியான ஆன்சர் பொருந்தாததே தேர்க கண் வேறு கல்வி கண் வேறு புகழ் வேறு செல்வாக்கு வேறு வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு அல்ல மண் வேறு மண்ணோடு கலந்திருக்கும் முனல் வேறு இதில் சரியானது பார்த்திங்க சாரி பொருந்தாதது எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் இல இருக்கக்கூடிய வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறல்ல அடுத்து பொருந்தாததை தேர்க பழம் சாறு தண்ணீர் ஏர் அடி இரண்டு சீரியடை பா தொடை நன்கு அமை இதில் சரியான தவறானது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் கி அடி இரண்டு சீர் இடை இதான் பார்த்தீங்கன்னா தவறானது அடுத்து பொறுத்துக்காக கொடுத்துருக்குறாங்க தொடைகள் தலைகள் எழுத்துக்கள் கொடுத்துருந்தவங்க கொடுத்துருக்காங்க சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா தொடைகளுக்கு வரக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா பாக்கள் தலைகள் பார்த்திங்கன்னா சீரின் இடைவெளியில் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா அசைகள் அடியின் கீழ் அடிகள் பார்த்திங்கன்னா தொடைகள் அடுத்த ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்குறாங்க எரு அப்படின்னா என்னதான் பயிர் கேள்வி அப்படின்னா ஆராய்ச்சி அத்தியிரவு அப்படின்னா குளிர் காற்றால் விளையும் பொருள் இதில் வெற்றி பெற என்னும் சுரதாவின் பாடல் இடம்பெற்றுள்ள பாவகை பாத்தீங்கன்னா என்சீர் களிநடிலடி ஆசிரியர் விருத்தம் விடை டொல்த் ஸ்கூல் புக்கள் ஒரு புக் பேக் இதில் வெற்றி பெற என்னும் சுரதாவின் கவிதை இடம்பெற்றுள்ள கதை தொகுப்பு பார்த்தீங்க அப்படின்னா துறைமுகம் அடுத்து ஓமை கவிஞர் என்று சிறப்பிக்கப்படுபவர் யாரு சுரதா பாருங்க முக்கியமான கேள்வி இருக்குது இருக்குதுல இருக்குது சுரதா நடத்திய இதழ் காவியம் தென்றல் கொயில் கெழுத்து காவியம் தான் நடத்திருப்பார் அப்படித்தான் காவியம்ங்கிறது ஒரு கவிதை இதழ் ஒரு வா வார இதழ் மேலே கிளாஸ்ல பார்த்துருப்போம் சுரதா என்பது விரிவாக்கம் சுப்புரத்தின தாசன் விடை இலக்கியம் விண்மீன் ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளை நடத்தியவர் யாரு சுரதா சுரதா பெற்றுள்ள விருதுகள் தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்றிருக்காங்களா பெற்றிருக்காங்க ரசனை விருது பெற்றிருக்காரா பெற்றிருக்கிறாரு பாவேந்தர் விருது மேல பார்த்தோம் இல்லையா தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராஜராசன் விருது எதுவும் பெற்றிருக்கிறாரு ஸோ மூன்றுமே சரிதான் நம் மேலே கிளாஸில் இந்த த லாஸ்ட் விருது இல்லை தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராஜராசன் விருது அது கொடுக்கல ஓகேவா அடுத்து தேமாவும் பொலிமாவும் மரத்தில் காய்க்கும் சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும் என்று எழுதியவர் யாரு சூறதா என்ன ஓமை கவிஞர் இல்லையா விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு இடம்பெற்று என்னும் அடிகளில் இடம்பெற்றுள்ள இலக்கிய நயம் என்னது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதுகே இருக்கு அப்படிதான் இரண்டு இரண்டாவது எழுத்து ஒன்றி வைக்கிறது எதுகை வருது சுரதாவின் காவியம் என்னும் இதழ் ஒரு முழுக்க முழுக்க ஒரு கவிதை கொண்டது நான் மேலே பார்த்துச்சு அப்படிதானா ஸோ முழுக்க முழுக்க கவிதையிலே கொண்டது ஆப்ஷன் ஆள் இருக்கக்கூடியது கவிதை இதில் தான் எனது காவியம் நம்ம பார்த்து மேலே பார்த்தோம் தேன்மலை துறைமுகம் மங்கேற்கரசி அமுதம் தேனும் உள்ளிட்ட நூல்களை படைத்தவர் யார் சுரதா ஓகே விவாதி இருக்குது ஓகே சுரதா பற்றி ஸ்கூல் புக்கில் டுவெல்த்து ஸ்கூல் புக்கில் கண்டென்ட் நிறைய இருக்குது எல்லாமே உங்களுக்கு முடிஞ்சது ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இல்லாத கண்டென்ட்டும் உங்களுக்கு கொடுத்தாச்சு மேலே கொடுத்தா இல்லையா வகுப்பில் அதை பற்றி வாழ்க்கை குறிப்பு பார்த்தோம் சிறப்பு பெயர்கள் பார்த்தோம் படைப்புகள் பார்த்தோம் அடுத்தது கட்டுரை பார்த்தோம் இதழ் பார்த்தோம் ஒரு சில சிறப்புகளை பார்த்தோம் ஓகேவா ஸோ சுரதாவை பற்றி முழுக்க முழுக்க முடிஞ்சிது அடுத்த வகுப்புலாம் வந்து ஒரு ஆள் பற்றி பார்ப்போம் குரூப் ஃபோர் படிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இதோடய பிடிஎஃப் கொடுக்குறேன் டெஸ்ட்டும் கொடுக்குறேன் எல்லாமே ஃப்ரீ தான் உங்களுக்கு ஓகேவா ஸோ நன்றி வணக்கம் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம்